ஓகே, நீங்கள் நம்ம வீட்டில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஒருவர் அண்டு ஒயிட் ரைஸ் வச்சதுதான் நீங்கள் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சாய் உள்ளப்போ, உள்ளப்போ, வண்டி ஸ்பீடாக உள்ளப்போ, உள்ளப்போ சாய். ஹாய் சார், ஹாய் பாய் சார். குட்டி பையன் விக்கியோடைய ஃப்ரெண்டோடைய குழந்தை. உள்ளப்பா, அப்போ உள்ளப்போ, வண்டி ஸ்பீடாக வந்து உள்ளப்போ. சின்ன பையன், இங்கே வண்டி ஸ்பீடாக வரும். உள்ளப்பா தம்பி, குட் பாய். இப்போ போடு ஓகே. எவ்வளோ வேகமாக வருது வண்டி, சரக்கு சரக்கு போகும் அந்த ரோட்டில். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கும் ஊரில் கிளைமேட்டெல்லாம்? சில்லுன்னு தான் இருக்கும் மார்கழி மாதம் இல்லையா? ரோசிமா ரோசி, இன்னைக்கு சிக்கனும் கிடையாது, மட்டனும் கிடையாது, மீனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்த்துட்டுருக்கேன். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, சொல்லுமா விட்டது. ஓகே, இன்னைக்கு என்ன மதியான சமையல் உங்கள் வீட்டில்? இப்போதான் கடைக்கு போயிட்டு வந்தேன், கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் வில ஜாஸ்தி ஆயிருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட்டு இப்போ ஒரு நாள் நேற்று முந்தா நேற்று புதன்கிழமை மீன் வாங்கினேன் இல்லையா? ஆக்சுவலாக நான் தான் ஏமாந்துருக்கேன் மீன். நிறைய பேர் சொல்லியிருந்தேன் கமெண்ட், ஆனால் நீங்கள் விலை தெரியாமல் மீன் வாங்குறீங்கண்ணா. விலை தெரியாமல் ஏகப்பட்ட விலை. தேங்காய்ப்பாறை எங்கள் ஊரில், தேங்காய்ப்பாறை எங்கள் ஊரில் ஜஸ்ட்டு ஒரு 150 200 தான் இருக்கும். இங்கே 600 சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கும் வாங்குறீங்கன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு மீன் பற்றி தெரியாதால அவங்க என்ன விலை சொல்கிறாலும் அதான் வாங்கிறேன். இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து கடையில் போய் மீன் வாங்குறதோட ரோட்டில் எடுத்துன்னு வருவாங்க இல்லையா கூடையில் வச்சு, அவங்கக்கிட்ட மீன் வாங்க சொன்னாங்க. இனிமேல் அதான் பலான்ட்டுருக்கேன். பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது எனக்கே தெரியுது. அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், என்னென்ன காய்கறி வாங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு தோணுது, உங்களுக்கு எப்படி தோணும் பாருங்கள். சென்னை ரொம்ப காஸ்ட்லி சிட்டி இல்லையா, எல்லாமே அப்படியா? ஓகே, வாங்கிட்டு இருக்கேன். இதான் வாங்கிட்டு வந்தேன், சிம்பிளாக தான் வாங்கிட்டு வந்தேன். இது சிம்பிளாக கிட்டத்தட்ட 200 கிட்ட ஆகிடுச்சு. பரவாயில்ல நினச்சி, அவ்வளோதான். வெளியூர்லாம் போனால் இதோட ஜாஸ்தி இருக்கலாம். நம்ம யூஎஸில் ஒரு பிரதர் இருக்கார் சொல்லியிருந்தேன், ஆனால் பயங்கர காஸ்ட்டாக. தக்காளி உங்கள் இது கம்பேர் பண்ணால் எவ்வளோ எவ்வளோ சொன்னேன், 650 700 தான் கிலோ. அது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது, நான் இதான் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் என்னன்ட்டு வாங்க. தக்காளி 1 கிலோ 30 ரூபா இந்த தக்காளி உங்கள் ஒன்று பார்த்துங்க. இதை நான் இடம் போடல, அப்படியே குத்து மதிப்பாக வாங்கினேன். இது ரெண்டு சேர்த்து ஒரு 25 ரூபா கேட்டார், கொடுத்துட்டேன். இந்த ரெண்டு கத்திரிக்காவும் 20 ரூபா, வெங்காயம் இன்னைக்கு கிலோ 40 ரூபா, அப்புறம் வாழைத்தண்டு 15 ரூபா, இது வந்து 25 ரூபா 6 கிலோ இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பெரிய உருளைக்கிழங்கு இது ஒன்று வாங்கி இருந்து சேஃப்டிக்கு வாங்கி வந்து வச்சுட்டேன். இருக்கா இல்லையா தெரில, சாம்பார் போடுவேன். ஏன்னா இப்போ மதியானம் சாம்பார் சாதம் நான் தான் செய்ய சொன்னேன், மருமகளும் செய்ய சொன்னாங்க சாம்பார் சாதம். ஸோ அதுக்கோசரம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தூர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன், தொடுக்கிறதுக்கு நான் தெரியல. இன்றைக்கி கல்வி நிறைய பேர் என்ன கோவப்படாதீங்கண்ணான்னு சொல்லியிருந்தாங்க. நான் கோவம்லாம் பண்ணீங்க, தம்பிக்கிட்ட போய் நான் கோவப்படுவேனா? நைட்டெல்லாம் உட்காந்துன்னு தூங்கி இருக்கிறது அவனுக்கு வலிக்குதோ இல்லை எனக்கு வலிக்கும். அவன் எதுனாச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுதான் சொன்னேன். நிறைய பேர் சொன்னால் கோவப்படாதீங்கன்னான்ட்டு. சில சமயம் சொன்னால் கேட்டுப்பான், சில சமயம் சொன்னால் கேட்க மாட்டான். இன்றைக்கி காலைல கொஞ்சம் கோபமாக பேசுன மாதிரினேன் அவனுக்கு, செஞ்சேன். ஏன்டா டிவி நைட்டில் போட்டு தூங்க, டி வச்சிட்டான்னு கேட்டான். அவனுக்கு வந்துச்சு ரிமோட்டை வச்சிட்டான். அவன் இது வரைக்கும் ஓவராக திட்டினாவோ அடிச்சதோ கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் செல்லை அதிகம் கொடுத்துட்டேன், அது ஒருசரம் தான் செல்லை அதிகம் கொடுத்தேன், அது ஒருசரம் தான் அவங்ககிட்ட கேட்க மாட்டான். நம்ம பேசலாம் கேட்க மாட்டான். பவானி சொன்னால் பொறுமையாக, பவானி பொறுமையாக எங்கள் ஒய்ஃப் பொறுமையாக சொல்லணும், பொறுமையாக கேட்பான். எனக்கு கஷ்டமாயிடுச்சு கத்திட்டு. அப்போ நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுங்க, ஆனால் திட்டாதீங்கண்ணா சூர்யா, சத்தியம்லாம் திட்டலிங்க, சும்மா விளையாட்டு தான் திட்டினேன். ஓகேங்களா? திட்டனா அவனுக்கு தெரியாது, திட்டனா அவனுக்கு தெரியாது. சரி ஓகே, நம்ம மத்தியானம் வீடியோ போகிறேன்ட்டு. ஓகே மேம், தேங்க்யூ. உள்ள ஒரு அணில், ஒரு ஓனா, ஒரு பள்ளி, இங்கே படிக்கிட்டு வந்தாச்சு. நாய் ரோட்டில் போனால் கூட கிட்ட நம்ம வீட்டை கிட்ட வந்தால் உருன்னு உடம்பா தூக்கி அடிக்கும் நாய். எங்கள் வீட்டு செல்லம் வணக்கம் சார், வாங்கினேன். இந்த ஜாரோட விலை
130 ரூபா. இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன்னா, இதே நல்லா இருக்கு இல்லைங்களா. அதுவும் இது எங்கள் மருமகள் இது என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க, பொடியிலையும் சரி தோசையிலையும் சரி, அதுக்கோசம் அவங்களுக்கு தனி. நம்மளுக்கு வந்து சன்ஃப்ளவர் தான், சன்லாண்டு சன்ஃப்ளவர் தான். இதே நல்ல இவங்களுக்கு மட்டும் இந்த பொடி ஊற்றினாலும் சரி சட்னி ஊற்றினாலும் சரி இதை கொஞ்சம் ஊற்றிப்பாங்க, அவங்களுக்கு பழக்கமாயிருச்சு. நம்மளுக்கு இது கொஞ்சம் கசகரமாக இருக்கும், அதுக்கோசம் நமக்கு பிடிக்கல. அதுக்கோசம் இந்த டப்பா நல்லா இருக்கா பாருங்க, 130 ரூபா. சரி ஒர்த்தா இருக்கு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒய்ஃபு மாமியாரெலாம் மேலே இருக்காங்க, பசங்க கூட பேரன் கூட கொஞ்சின்னு இருக்காங்க. இப்போ நான் கடைக்கு போய்ட்டு வந்தேன், மேலே போய்ட்டு கொண்டாடும் குழந்தை கூட விளையாடுவேன். வாங்க டீ சாப்பிட்லாம். டீயா காஃபியா? டீ தான் போட்டீங்க. கொஞ்சோட சாப்பாடு நினச்சேன், டீ கொடுத்துருக்காங்க. வாங்க டீ சாப்பிட்லாம். நீங்கள் வந்து என்ன சமையல்? சாம்பார் சாதம் செய்ய சொன்னாங்க. சாம்பார் அதான் நான் சொன்னேன், மரும சாம்பார் சாதம் செய்யலாம்ட்டு. தொட்டுக்கிறதுக்கு கோயில் போலாமா? சினிமாவுக்கு போலாமா? சினிமாவா? சினிமானா மூஞ்சி மாறுது இவங்களுக்கு. கோயிலாக வந்துடுவாங்க, சினிமானா வரமாட்டாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் என்ன வந்து சினிமா பைத்தியம், இவங்க கோயில் பைத்தியம். அதான் வயசான காலத்தில் எதுவும் சினிமா இல்லை, கோயில் கூட நான் போனது கிடையாது. இவங்க மேக்ஸிமம் சினிமா பா, லாஸ்ட் நீ பாட்டை பாடுறது ஞாபகம் இருக்கேன். என்னது இப்படி கொஞ்ச நாள் முன்னாடி கூப்பிட்டு போனீங்கல்ல தலைவர் படம், அலப்பற கலப்புறம் பாருடா, அது அந்த படம் தான் என் கூட வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் நீங்கள் ஒரு படம் பார்த்தேன், நானாச்சும் கண்டப்படுத்த போட்டு வரவே மாட்டாங்க. எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு தெரியல சின்ன வயசுல வயசுல ஜெயிலர் படத்தை நான் கூட்டு போற 10 வருஷம் கழிச்சு அந்த தியேட்டருக்கு போயிருக்கேன் பாத்துங்க. அது முன்னாடி என்ன படம் பார்த்து ஞாபகம் இருக்கேன் பார்த்த படம் நான் ஒரு படம் நான் நீ படம் லீஸ் எப்போ ஆச்சுன்னு தெரியல, 10-12 வருஷம் இருக்காதா? அத்தோட ஜெயிலர் படம் தான் கூட வந்திருக்காங்க. இல்லை இவர் கூட இல்லை, படமே நான் போகல. அதுக்கப்புறமா போக மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இப்போ கூட தேட்டர் போக்கான உட்காந்துப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் பார்க்குறதுனா. நேற்று பார்க்கிங்னு ஒரு படம் பார்த்தேங்க, இனிமேல் இது ஹாஸ்டலில் இருக்குது பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு, எப்படி ஈகோ கிளாஷ் ஆகுதுன்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் நான் எந்த படமும் உருப்படியாக நான் பார்க்க மாட்டேன் டிவியில், நான் சினிமா தான் போய் பார்ப்பேன். நானே கண்டினியூஸாக பார்த்தேன் அந்த படம். நீ பார்த்தியா? நீ பார்த்துட்டியா? நான் எங்கே பார்த்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எங்கள் ஊர் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் செய்ய போகிறாங்க. ஒரு சாம்பார் சாதம் செஞ்சுட்டு உள்ளங்க ஒருத்தலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன பார்க்குறீங்களா? ரெடியாக இருக்கு. ஓகே எத்தனை தக்காளி? 2 தக்காளி, 2 வெங்காயம், அப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம், நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் எது வேணால் போட்டுக்கலாம். நான் கேரட் கொஞ்சோண்டு பீன்ஸ் ஒன்று, பீன்ஸ் கொஞ்சோண்டு கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் இதில் போட போகிறேன். அதுக்கப்புறம் இது சாம்பார் தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து வீட்டு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது 1/2 ஸ்பூன் தான். தேவையான அளவு உப்பு, இது வந்து 1 ஸ்பூன் தனியா தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி கொஞ்சமாக பேருக்கு நம்ம கொஞ்சம் தான் ஊற்ற போகிறோம், கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு பேன் எடுத்திருக்காங்க, அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே இதை நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க, தக்காளி அப்புறம் எல்லாமே ஆட்
கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. ரொம்ப ஒன்றும் தக்காளி எல்லாம் அப்படியே மேஷ் ஆகணும்னு கிடையாது. ஏன்னா சாம்பார் சாதம் தானே, அதுலேயே இதாகிடும், உப்பாயிடும். ஸோ இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது சாம்பார் தூள் கொடுக்கும். சாம்பார் தூள், தனியா தூள், உப்பு குழம்பு மூடா கொஞ்சோண்டு, இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். அப்புறம் பாத்துட்டு போட்டுருக்கேன். நல்லா வதங்கிச்சா? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருப்போம், அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிக்கலாம். ஓகே, இது அரிசி ஒரு கிளாஸ், அரிசிக்கு பருப்பு அரை கிளாஸ் போட்டுருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா அரை கிளாஸ் துரம்பருப்பு. அப்படியே சில பேர் வந்து ஈக்குவலாக போடுவாங்க, பருப்பாயிடுச்சுன்னா நல்லா ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் தான் பருப்பு போடுவேன். ஓகே, பருப்பு ஆனால் ரெடி பர் ஃபோனில் நீங்கள் தள்ளி வச்சுருக்கீங்க. கனவிலும் நினைக்கலை, வாழ்க்கத்தா மாறுதுவோ, கைப்பிடி இடுக்கலை, காதலும் ஏறுது நாங்காளி. இப்போ நாங்காளி மொத்தமாக சேர்த்து வதங்கிடுச்சு. ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து அரை கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி தண்ணி வந்து 3.5 கப்பு. ஸோ இப்போ ஒன்றுனா ஊற்ற போகிறோம் தண்ணி. தண்ணி ஊற்றிருக்கேன் ஏற்கனவே, புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றிருக்கதால அதுவும் தண்ணி அந்த மெஷர்மெண்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் இந்த வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக இருக்கும். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு 3 விசில் மிச்சோம்னா சூப்பரான ஒரு 3 விசில் வச்சா சாம்பார் சாதம், ஒரு 9 விசில் வச்சா பேஸ்ட் பொங்கல் போட்டுடலாம். இப்போது நல்லா வாசனையாக இருக்கும். கொதிக்கட்டும் தண்ணி, நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ வந்து சாதமும் அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, டர்ன் பண்ணலாம். ஆமாங்க, இது வாங்கிட்டு ஒரு கலை கலக்கிட்டேன். வந்து மூடி வச்சிடலாம், 3 விசில் போட்டு இறக்கிடலாம். ஓகே, சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, பார்க்கலாமா? ஸோ சாம்பார் சாதம் ரெடி, தயிர் சாதம் இதுவும் ரெடி. இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஓகே, நீங்கள் நம்ம வீட்டில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஒருவர் அண்டு ஒயிட் ரைஸ் வச்சது தான் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கு. வாங்க சாப்பிட்லாம். வாங்க, தேங்க்யூ.